ப்ரோ தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ப்ரோ பார்வையில் என்னன்னு பாத்தீங்கன்னா, குட்டி குட்டி செய்திகள். என்னப்பா செய்திகள் பேப்பர்ல வருது, தொலைக்காட்சியில சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன புதுசா சொல்ல போறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த செய்திகள்ல கொஞ்சம் விசேஷமான விசித்திரமான செய்திகள்லாம் நான் இப்ப சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மேட்ருக்கு வருவோம் டக்குன்னு. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரிங்களா, குன்றத்தூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா, குன்றத்தூர் முருகன் கோயில்ல நேத்து கல்யாணம் நடந்திருக்கு. நேத்து வந்து ஆவணி மாசம் முதல் முகூர்த்தம், அதுல ஏகப்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு. அந்த திருமணத்துல என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்க விதிகளின்படி ஒரு திருமணத்துக்கு 50 பேர் தான் அலௌடு. ஆனா வந்தது ஒவ்வொரு திருமண கோஷ்டிக்கும் 200-250 பேர் வந்திருக்காங்க. இதனால கோயில்ல இடமே கிடையாது. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கோஷ்டிக்கு இடையில மிகப்பெரிய சண்டை வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் முதல்ல திருமணத்துக்கு வந்து என்னுடைய திருமணத்தை தான் முதல்ல நடத்தி வச்சுக்கணும், இல்ல இல்ல இல்ல, நான் தான் முதல்ல வந்து என் திருமணத்தை தான் முதல்ல நடத்தி வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்க உருவாயிருக்கு. அந்த பிரச்சனை முத்தி கைகலப்பா மாறி இருக்கு. திருமணத்துல கூடவா அடிச்சுப்பீங்க. அதுல ஹைலைட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு மாப்பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை போய் அந்த மாப்பிள்ளை மூஞ்சில குத்துறாரு, அந்த மாப்பிள்ளை போய் இந்த மாப்பிள்ளை மூஞ்சில குத்துறாரு. கல்யாணத்துல கூடவா? ஏப்பா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க, கோவிட் பிரச்சனை வந்துச்சு, இப்ப போன மாசம் ஆடி மாசம் வந்துச்சு, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க, ஒரு 10 நிமிஷம் உங்களால வெயிட் பண்ண முடியாது? நான் நினைக்கிறேன், இந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு எதிராக நம்ம ஃபிட்ட காமிக்கணும், ஃபைட்ட காமிக்கணும்ட்டு சண்டை போட்டிருப்பார். அடுத்த செய்திக்கு வருவோம். அதாவது திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு பேருந்து நடத்துனர் என்ன பண்ணிருக்காருன்னா, பிரச்சனையை சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னு சொல்றேன். அந்த ஊருக்கு 2 மணி நேரத்துக்கு இல்ல 3 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து தான் வருமா. அந்த பேருந்து வந்தப்போ ஒரு பெண்மணி அந்த பேருந்துல ஏறிட்டு, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கய்யா, என் பொண்ணு வந்து ஒடியாந்துட்டு இருக்கு, அவ ஏறிட்டோம், இத இந்த பேருந்தை நான் விட்டேனா அடுத்த 2 மணி நேரத்துக்கு பேருந்து கிடையாதுன்னு கெஞ்சிருக்கா அந்த நடத்துனர்கிட்ட. அவர் ஆரம்பமே அப்படி ஆக்ரோஷமா ஆரம்பிச்சிருக்காரு, அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆளும் புடிவாதமா இருந்திருக்காரு. அந்த பெண்மணி புடிவாதமா, நானும் பேருந்தை விட்டு இறங்க மாட்டேன், என் பெண் பேருந்துல ஏறினதுக்கு அப்புறம் தான் நான் பேருந்தை எடுக்க விடுவேன்னு அந்த நடத்துனருக்கு கோவம் வந்து என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, செருப்படுத்து அடிச்சிருக்காருங்க. எனக்கே புரியல, நீ சாத நீ அரசாங்க ஊழியர், பொதுமக்களுக்காக சேவை செய்யற, நீ போய் அந்த பெண்மணியை செருப்படுத்த அடிக்கிற, உன்னை எல்லாம் மனிதாபிமானம் இல்லாதவர்கள், தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள், விதிகளை மீறுபவர்கள், அரசாங்கத்தை ஏமாற்றுபவர்கள், மக்களை ஏமாற்றுபவர்கள், எந்த வேலையும் செய்யாத சோம்பேறிகள், இவர்கள் எவரும் மண்ணின் பார்வையில் இருந்து தப்ப முடியாது. அடுத்து புளியந்தோப்பு பிரச்சனைக்கு வருவோம். அந்த கேபி பார்க்னு ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. ஏங்க, வாழ வழி இல்லாம கூவத்திலையும் குடிசையிலையும் வாழ்றவங்களுக்காக கட்டின கட்டடம், சரி ரைட்டு, அவன் ஏழைக்கு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா கூட, அவன் ஏழை இல்ல பரம்பரை ஏழை இல்ல கூவத்துல வாழ்னா என்னதா இருந்தாலும் உயிர் தானங்க. அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா எத்தனை உயிர் போகும்? எத்தனை சினிமா படத்துல அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த பில்டிங் தரம் இல்லைன்னா இடிஞ்சு விழுந்து பல பேர் உயிர் போயிருக்கு. மும்பையில பாத்தீங்கன்னா கடும் மழை பெஞ்சா ஏகப்பட்ட கட்டடங்கள் உழுவுது. அந்த கட்டடங்களாவது 25-30 வருஷத்துக்கு அப்புறம் கீழே உழுவுது. நீ கட்டும் போதே ஒரு சின்ன பையன் போய் அந்த செவுத்து விரல் அப்படி கையை வைக்கிறான், பொல பொல பொலன்னு கட்டு கொட்டுது, காலால இடிக்கிறா படி தனியா கரண்டுட்டு வருது. இப்படியாங்க கட்டடம் கட்டுவேன்? ஓ வீட்டுக்குதான் நீ இப்படி கட்டடம் கட்டுவியா? கொடுமையான விஷயங்கள். மனித உயிர், அது ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி, உயிர் உயிர் தான். கட்டடம் இடிஞ்சு ஒரு 100 பேர் 200 பேர் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன பதில் சொல்லுவ? அதிகாரிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அதே நேரத்துல மனிதனுடைய உயிரை மதிக்கணும். இது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா தெரியாம இருப்பாங்க. நம்மளும் இங்க அப்படித்தான் இருக்கணும். உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ எதையும் பார்க்கல. பார்க்கலன்றானே, அப்புறம் பார்த்தேன்னா விடுவே. அடுத்தது பாத்தீங்கன்னா, கல்லூரி மாணவர்களை கலங்கடிக்கிற மாதிரி ஒரு செய்தி. என்னன்னு கேட்டா, ஏற்கனவே அந்த பசங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. பல லட்சம் ரூபாயை கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் கட்டிட்டு, காலேஜுக்கே போகாம வீட்டுல உட்காந்துக்கிட்டே ஆன்லைன்ல படிச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த கல்லூரி பேராசிரியர்கள் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, வந்து நீங்க கோவிட் பேட்ச் என்னமோ பெரிய இன்டர்நேஷனல் பேட்ச் மாதிரி, நீங்க கோவிட் பேட்ச்,
உங்களுக்கு வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டம். இவங்க ஃபீஸ் எல்லாம் வாங்கிக்குவாங்களா, ஒரு ரூபா கூட பாக்கி வைக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க, நீங்க கோவிட் பேட்ச், உங்களுக்கு வேலையே கிடைக்காது. அப்புறம் எதுக்கு நீங்க காலேஜுக்கு இங்கே ஆன்லைன் கிளாஸ் நடத்துறீங்க? காலேஜை முடிச்சுட்டு கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க காலேஜை திறக்கலாமே, ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துவீங்களா? அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, தெரியுதோ தெரியலையோ, ஆனா உங்களுடைய சப்ஜெக்டை மட்டும் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிருவீங்க. ஆனா பசங்கள்ட்ட படிச்சா என்ன படிக்காட்டே என்னன்னு சில பேராசிரியர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க மாணவர்கள், அதாவது பலர் படிக்கிற மாணவர்கள், நம்ம பணத்தை கட்டிட்டோம், நம்ம நல்ல வேலை கிடைக்கணுமே, இவ்வளவு வருஷம் படிச்சுட்டு ஃபைனலா இதை முடிச்சாதான் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும்ன்ற ஒரு நல்ல தாட்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இது கோவிட் பேட்ச், இது அந்த பேட்ச், இந்த பேட்ச், உனக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே மன நொந்து போயிருக்காங்க மாணவர்கள். இது காலேஜ், பிரஷர் குக்கர் இல்ல. சென்னையில இருக்கிற ஒரு சமூக சேவகி சொல்லியிருக்காங்க, தலிபான்கள் நல்லவர்கள், அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்கல, அவங்கள வந்து நம்ம அனுசரிச்சு போனா அவங்க பல நன்மைகள் செய்வாங்க, அது குறிப்பா பெண்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கதவரான்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு லேடி இப்ப வந்து டெல்லியில குடியிருக்காங்க. அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, தலிபான்கள் மாதிரி ஒரு மோசமானவர்கள் இந்த உலகத்திலே கிடையாது, என்னுடைய இரண்டு கண்களையும் அப்படியே இரண்டு கம்பியால குத்தி ரெண்டு கண்களையும் வீணாக்கினார்கள், இப்ப பாருங்க எனக்கு கண்களே கிடையாது. அவங்க சொல்லியிருக்காங்க, தலிபான்களை பொறுத்தவரையும் பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள மட்டும்தான் அவர்களுக்கு வேணுமா, அதுலயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்கள் வைத்தியம் பார்க்க கூடாதான், பெண்களுக்கு பெண்கள் தான் வைத்தியம் பார்க்கணுமா, ஆனா பெண்கள் மருத்துவம் படிக்க கூடாது. வைத்தியமாக ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலும் ஐயா, இந்த ஊர்ல எதனை எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான், இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க சமூக சேவி அவர்களே, தலிபான்கள் நல்லவர்கள்ட்டு அவசரப்பட்டு சொல்லாதீங்க. நாஞ்சில் சர்பத், நாஞ்சில் சர்பத்னு ஒருத்தர் இருக்காரு, நான் யார சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனாலதான் சர்பத் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் பார்த்து, இந்த மாதிரி நீ சட்டசபை முன்னாடி உட்காந்து போராடுற, இன்னும் கொஞ்ச நாள் பாரு சிறைக்குள்ள உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்றாரு. நான் பட்டினப்பாக்கத்துல தான் ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கேன், அந்த வழியா தான் போவான் எடப்பாடி. இன்னைக்கு தரையில உட்கார்ந்துருக்கான், நாளைக்கு சிறையில் உட்காருவான்னு நம்புறேன். சரி ஓகே, யாரு தவறு செஞ்சிருந்தாலும் சரி கண்டிப்பா சிறைதான் போயிடணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அதை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? வாரம் ஒரு கட்சியில இருக்க, உன் தொண்டர்கள் சொல்ல எதுனால, பேமெண்ட்டுக்காக, ரைட். உன்னுடைய தொண்டர்கள், உன் தொண்டர்கள் அவர் என்ன சொல்றாரு, தலைவரே வாரம் ஒரு கட்சியில இருந்தா பேமெண்ட் கம்மியாது, டெய்லி ஒரு கட்சியில இருந்தோம்னா இன்னும் பேமெண்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதை கூட நீ பரிசீலனை பண்ணிட்டு இருக்க, அந்த சூழ்நிலையில இருக்க. திமுகல நீ சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்ற, ஆனா திமுகல அவங்க சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா எல்லா பொதுக்கூட்டத்திலயும் நீ பங்கேற்கிற. இது நாள் வரையும் திமுக தலைவரும் இன்றைய முதல்வரும் உன்னை ஒரு நாள் சந்திச்சிருப்பாரா? ஏன்னா அவரை கூட நீ அசிங்கசிங்கமா பேசின. எப்பேற்பட்ட பிரதம மந்திரியா இருக்கட்டும், முதல்வர்களா இருக்கட்டும், உன் வாயில் வாடா போடா, யாரா எந்த பெண் தலைவரா இருந்தாலும் அவ இவ இந்த மாதிரி பேசுறதுக்கு நீ தலைவனே கிடையாது, தமிழுக்கே நீ ஒரு கேடு. யாரு இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? நான் யாரா? இவ்வளவு நேரம் எதிர்கட்சி எதிர்கட்சின்னு கிழிச்சியே, அந்த ஈ குக்கா கட்சி தலைவரோட உயிர் தொண்டனா நானு? அந்த தொண்டனா மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன், கேளு மன்னிப்பு. மன்னிப்பா? தெரியாது போடுங்க நம்மளை பத்தி. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்குக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டு கட்சி மாறுவதால் என்னை கோழை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போவோம், அண்ணே உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கணே. வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா, அத்தனையும் அறிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.